அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு பேருந்து மீது கேரளா பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் சென்ற கேரள பேருந்து மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், என்ன நடந்தது? பயணிகளின் நிலை என்ன? சிவரஞ்சனி, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லும் போது மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் வைத்து திருவனந்தபுரம் நோக்கி சென்ற கேரள அரசு பேருந்தும், அதே போல கலைக்கவளையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற தமிழ்நாடு அரசு பேருந்தும் மார்த்தாண்டத்தின் மேல் பகுதியில் வைத்து இந்த பேருந்து இரண்டு பேருந்துகளும் நேருக்கு நேர் மோதியதில் இரண்டு பேருந்துகளிலும் சுமார் 70 மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். இந்த பயணிகளில் சுமார் 25 மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்து சம்பவ இடத்தில் தற்போது பொதுமக்களும் போலீசாரும் அந்த பயணிகளை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கும் பணியிலானது ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த மேம்பாலத்தின் மேல் பகுதி வந்து சாலை பகுதியானது குண்டும் குழியுமாக பழுதடைந்ததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவது வழக்கம். தற்போதும் இந்த விபத்துக்கு காரணம் பொதுமக்கள் கூறுவது, இந்த மேம்பாலம் பகுதியில் ஆங்காங்கே சாலைகள் மிகப்பெரிய குண்டும் குழியுமாக காணப்படுவதால் அந்த குண்டும் குழியிலிருந்து பேருந்துகளை இயக்கும் போது வாகனங்களை இயக்கும் போது எதிரே வந்த பேருந்தில் இந்த விபத்து மோதி ஏற்பட்டதாக பொதுமக்கள் தரப்பில் கூறுகின்றனர். இதனால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதும் வழக்கம். தற்போது நேருக்கு நேர் மோதிய பேருந்துகளிலிருந்து சுமார் 25 மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்களை பொதுமக்களும் போலீசாரும் மீட்டு மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மார்த்தாண்டம் மற்றும் கடைக்கால போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விபத்து குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார்.